அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 68. இன்று நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக நம் அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் கணிதவியல் ஆய்வுத்துறை வரைவியல் கோட்பாட்டு மையத்தினுடைய இயக்குனர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெருந்தகை முனைவர் கும கதிரேசனையா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். 42 ஆண்டுகள் பணி அனுபவம் மிகுந்த பேராசிரியர், துறை தலைவராக இருந்து பணி நிறைவு பெற்ற பிறகும் நம் கல்லூரியிலே தொடர்ச்சியாக வரைவியல் கோட்பாட்டு மையம் என்ற அந்த மையத்தின் இயக்குநராக பணியாற்றி வருவது இங்கே குறிப்பிடத்தக்கது. கல்லூரியிலே அவரை எப்பொழுதுமே டாக்டர் KMK என்று 3 எழுத்தில் தான் அழைப்பது வழக்கம். நான் அவருடைய அந்த பெயரை அந்த எழுத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் முதல் எழுத்தும் கே, கடைசியாக இறுதியாக கே, நடுவிலே எம். கே என்றால் கிங், எம் மாஸ். அப்ப ரெண்டு பக்கம் வந்து பார்த்தோம்னா எந்த பக்கம் அவரை பார்த்தாலும் என்கிட்ட கடிதத்திலே ஒரு பெரிய சிம்மமாக இருக்கக்கூடியவர், பெரிய அரசனாக இருக்கக்கூடியவர். அவருடைய எழுத்து கூட அதை ஒரு குறியீடாக காட்டுவதாக நான் உணர்கிறேன். அந்த KMK என்ற ஒரு பெரிய ஆளுமை எங்களுடைய கல்லூரியினுடைய பல்வேறு வளர்ச்சி நிலைகளிலே, குறிப்பாக ஆய்வு வளர்ச்சி நிலையிலே அவருடைய பங்களிப்பு என்பது மிகவும் முக்கியமானதாக குறிக்கத்தக்கதாக இருக்கின்றது. 12 முனைவர் பட்ட ஆய்வாளர்களை உருவாக்கி இருக்கின்றார். 13வதாக ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர் சமர்ப்பித்து இருக்கின்றார். தமிழிலே ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுவது என்பது ஒரு 10 நாட்களாவது ஆகும். அவர் கணிதவியலிலே 85 ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். பன்னாட்டு அளவிலான கருத்தரங்குகளிலே பங்கேற்று இருக்கின்றார். பல்வேறு ஆய்வு இதழ்களிலே, கணிதவியல் சார்ந்த பன்னாட்டு அளவிலான ஆய்வு இதழ்களிலே உறுப்பினராக இயங்கி வருகின்றார். கணிதத்தில் அவர் சிம்மம் என்றால் தமிழிலே அவர் ஒரு இமயம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய தமிழை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை விதைத்து பேசக்கூடிய ஒரு பெரிய ஆசான். 2012 தமிழக அரசு வழங்கிய சிறந்த விஞ்ஞானிக்கான விருது டான்ஸா 2012 விருதினை பெற்ற ஒரு பெருந்தகையாளராகவும் விளங்குகின்றார். அவரை நான் எப்பொழுது பார்த்தாலும் எப்பொழுதுமே ஒரு நிதானமாக இருப்பார். சிலர் நாமெல்லாம் சில நேரங்களிலே சில மெய்ப்பாடுகளை ஒருவேளை உணர்வு பூர்வமாக பேசுவோம், சில நேரங்களில் நிதானமாக இருப்போம். ஆனால் அவரை எப்பொழுதுமே ஒரு நிதானமாகவே பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமையாகவே நான் பார்த்ததுண்டு. எங்களுடைய அந்த மேற்கு வளாகத்திலே அவர் எப்பொழுதுமே ஒரு புன்னகை செய்து கொண்டு அந்த கணிதம் படித்தவர்களுக்கே உரித்தான அந்த அமைதியான பாணியிலே வளம் வருவார். இன்று ஐயா அவர்கள் நம்மிடையே வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் என்ற நூலை குறித்து கருத்துரை வழங்க இருக்கின்றார்கள். நடிகர், இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், பத்திரிகையாளர் என்ற பன்முக ஆளுமை தாங்கிய திரு பாக்கியராஜ் அவர்களினுடைய நூல் எப்பொழுதுமே தமிழ் இலக்கிய முற்றம் என்பது ஒரு நாவல் சார்ந்தும், சிறுகதை சார்ந்தும், விமர்சனம் சார்ந்தும், அறிவியல் நூல்கள் சார்ந்தும் பல்வேறு தளங்களில் பயணித்திருக்கிறது. இன்றுதான் முதல் முறையாக சினிமா சார்ந்து பயணிக்க இருக்கிறது. அந்த பெருமைக்குரியவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முனைவர் கும கதிரேசன் ஐயா அவர்கள் பல்வேறு ஆளுமையாளராக நம் கல்லூரியிலே வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பாக கணிதவியல் துறையிலே ஆய்விலே பெரும் முத்திரையை பதித்திருக்கக்கூடிய ஐயா அவர்களை நாங்கள் பெரும் மகிழ்வோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் அம்மா அவர்களுக்கு நன்றி. அம்மா சொன்னது போல பல்வேறு தளங்களில் நூல் வாசிப்பு முற்றம் நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அனைவருக்கும் ஆசுவாசப்படுத்தி கொள்வது போன்று ஒரு நிகழ்வாக சினிமா குறித்து ஐயா அவர்கள் பேச வந்திருக்கிறார். வரைவியல் கோட்பாட்டு மைய இயக்குநரும் கணிதவியல் ஆய்வுத்துறை தலைவருமான சிவகாசி அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியை சார்ந்த முனைவர் குமா கதிரேசன் ஐயா அவர்களை கே பாக்கராஜ் எழுதிய வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் என்று நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இளநிலை தமிழ்துறை பன்னாட்டு அளவிலான இணையவழி நூல் வாசிப்பு முற்றம் 68 டைரக்டர் கே பாக்கியராஜ் எழுதிய வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் என்ற நூல் குறித்து பேச என்னை அழைத்திருக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் நா அருள்மொழி, முனைவர் சு வினோத், முனைவர் சே சாந்தி, தமிழ்துறை தலைவர் முனைவர் கா சிவனேசன், மற்ற பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள்
அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் என்ற புத்தகத்தில், இல்லை இல்லை புத்தகம் இல்லை, மேற்சொன்ன புதையலில் நான் கண்டெடுத்த முத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு அடைகிறேன். நான் இளம் அறிவியல் 2ஆம் ஆண்டு படிப்பதற்கு முன் சிறுகதைகள், நாவல்கள், 1 ரூபாயில் வெளிவந்த ராணிமுத்துவில் வெளிவந்த நாவல்கள் அனைத்தையும் படித்து வந்தேன். கணிதத்தில் ஈடுபாடு அதிகமாகவே மற்றைய நூல்களை தவிர்த்து வந்தேன். பணிக்காக கல்லூரியில் சேர்ந்தபின் கணித ஆராய்ச்சியில் ஈடுபாடு கொண்டதால் முற்றிலும் தமிழ் நூல்களை படிப்பதை விட்டுவிட்டேன். ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட நூல்களையே விரும்பி படித்தேன். தற்சமயம் முனைவர் அருள்மொழி கேட்டுக்கொண்டதின் பேரில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சம்மதித்தேன். மீண்டும் தமிழ் புத்தகங்கள் படிக்க தூண்டுகோளாக அமைந்த முனைவர் அருள்மொழிக்கு நன்றி, நன்றி. என்னை இமயத்துக்கு தூக்கி வைத்த அருள்மொழிக்கு மிக்க நன்றி. நான் இமயம் அல்ல, சாதாரண உயரம் கொண்டவன் தான். இதன் பின்னர் நூலகத்தில் நான் எடுத்த நூல்கள், முதலில் எடுத்த நூல் வேடிக்கை மனிதர்கள், வே இறையன்பு எழுதிய வேடிக்கை மனிதர்கள். அதில் கிட்டத்தட்ட 50 அத்தியாயங்கள் உண்டு. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒரு வேடிக்கை மனிதரை காட்டுவார் என்று நினைத்து படித்தேன். ஆனால் 50 வேடிக்கை மனிதர்களை அவர் காட்டவில்லை. சில வேடிக்கை மனிதர்களை மட்டும் சுட்டி காட்டியுள்ளார். அவற்றை மட்டும் வைத்து கொண்டு உங்களுடன் உரையாட அது எனக்கு போதுமானதாக இல்லை. அடுத்து நான் எடுத்த நூல் வேட்கை, சூரியகாந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்பு வேட்கை. கதைகள் அத்தனையும் பிரமாதம். அதில் கொங்கு தமிழ் புகுந்து விளையாடியது. ஆனால் அதற்கு அணிந்துரையாக கோயமுத்தூரில் உள்ள ஒரு கல்லூரியின் முதல்வர் அணிந்துரையாக 10 பக்கத்திற்கு எழுதியுள்ளார். அவரே 10 பக்கத்திற்கு எழுதியுள்ளதால் நான் அந்த நூலை பற்றி எதுவும் சொன்னால் அது அந்த 10 பக்கத்தின் சாயலாகவே இருக்கும் என்று நினைத்தேன். அதனால் அந்த புக்கை, அந்த புத்தகத்தையும் தவிர்த்தேன். அடுத்ததாக நான் படித்த நூல் புதுமை பித்தன் சிறுகதைகள். அச்சிறுகதைகளில் நெல்லை வட்டார மொழி சரளமாக பயன்படுத்தப்படுகிறது. அக்கதையை படித்த பின் உங்களுடன் தொடர்பு கொள்ளும் போது நானும் அந்த வட்டார மொழியை பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த வட்டார மொழி எனக்கு அவ்வளவு பேச முடியவில்லை. அதனால் அந்த நூலையும் விட்டுவிட்டேன். அதன் பின்னர் நான் ரசித்த ஒரு புத்தகம்தான் கே பாக்யராஜ் எழுதிய வாங்க சினிமாவை பற்றி பேசலாம். நான் ரசித்தது போலவே நீங்களும் அதனை ரசித்து பார்க்கலாம். டைரக்டர் பாக்யராஜ் திரைப்படங்களை வெளியிடும் சினிமா தியேட்டர்களில் இந்த முறுக்கு டீ விற்கும் ஸ்டால்கள் அமைத்திருக்கும் வியாபாரிகளுக்கு எப்பவுமே பாக்யராஜை பிடிக்காது. காரணம் என்றால் இடைவேளையில் மட்டும்தான் ரசிகர்கள் வெளியில் வருவார்கள். ஆரம்பத்திலிருந்து இடைவேளை வரை எந்த ரசிகர்களும் வெளியில் வருவது இல்லை. இடைவேளைக்கு பின் உள்ளே சென்றால் வணக்கம் போட்டதற்கு பின்னால்தான் ரசிகர்கள் வெளியில் வருவார்கள். அவ்வாறு ரசிகர்களை கட்டி போட்ட ஒரு டைரக்டர் தன்னால் நன்கு ஓடிய திரைப்படங்களின் வெற்றிக்கு காரணம் பற்றியும், தோல்வியடைந்த படங்களின் தோல்விக்கு காரணம் என்ன என்றும் இந்நூலில் அலசுகிறார். வெற்றி தோல்விகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியங்கள், கற்க வேண்டிய பாடங்கள் என பகிரங்கமாக உடைத்து காட்டுகிறார். அப்பாடங்கள் திரைப்படத்துறையை நோக்கி செல்லும் புதிய இளையர்களுக்கு மட்டுமல்ல, நாம் அனைவரும் கற்க வேண்டிய பாடங்கள். மதிப்பிட முடியாத பொக்கிஷங்கள் வைத்து பூட்டப்பட்ட அந்த அறைக்கான சாவி புத்தக வடிவில் நமக்கு கிடைத்துவிட்டது. அப்பூட்டை திறப்போமா? நாம் சேர்ந்தே திறப்போமே. வாங்க சினிமாவை பற்றி பேசலாம். ஆசிரியர் கே பாக்யராஜ். வெளியீட்டாளர் டிஸ்கவரி புக் பேலஸ். இதன் விலை ₹120. ஒரு நிகழ்ச்சி நன்றாக நடந்துவிட்டால் நானே அனைத்திற்கும் பொறுப்பு என்றும், சங்கடங்கள் ஏற்பட்டால் மற்றவர்கள் காரணம் என்றும் கூறுகின்ற இன்றைய உலகத்தில் இந்த புத்தகத்தில்
சிறப்பான பாராட்டுக்களை பெறுமானால் அது அவருடைய குரு டைரக்டர் பாரதிராஜா அவர்களையே சேரும் என்றும், ஏதாவது சங்கடங்கள் உண்டாக்குமானால் அது அவர் ஒருவரை மட்டுமே, அதாவது பாக்யராஜ் மட்டுமே சேரும் என்றும், தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதிலேயே அவர் தனித்து அவரது தனித்துவம் நமக்கு புலப்படுகிறது. நுழைவாசலில் பணிவோடு நம்முடன் சில வார்த்தைகள் கதாசிரியர் பேசுகிறார். ஆரம்பத்தில் பாக்யராஜ் அவர்கள் சினிமாவுக்கு வரும்போது சினிமாவை பற்றிய கருத்துக்களோ விளக்கங்களோ புத்தக வடிவில் கிடைக்காத ஆதங்கமே இப்புத்தகத்தை எழுத தூண்டியது என்கிறார். எனவே இன்றைய இளைஞர்களுக்கு இது ஒரு சிறு கை விளக்கமாக கண்டிப்பாக பயன்படும். இப்புத்தகத்தில் 24 அத்தியாயங்கள் உள்ளது. திரு பாக்யராஜ் அவர்கள் எழுதிய முதல் கதையின் பெயர் மிஸ்டர் எக்ஸின் விஜயம். இதுதான் அவர் எழுதிய முதல் கதை. பள்ளிக்கூட நாட்களில் எழுதப்பட்ட இந்த கதை. இது ஒரு உப்பு சப்பில்லாத கதை. இதை நான் சொல்லவில்லை, அவரே ஒப்புக்கொள்கிறார் இந்த கதையானது உப்பு சப்பில்லாத கதை என்று. முதல் கதை எழுதியவுடன் நண்பர்கள் அனைவரும் பாராட்டுகிறார்கள். காலரை தூக்கி விட்டு கொள்கிறார். நாம் நன்றாக ஒரு கதை எழுதிவிட்டோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறார். அந்த பெருமையுடன் சென்னைக்கு ரயிலேறுகிறார். அங்கு பல கம்பெனிகளுக்கு ஏறி இறங்கி பல சினிமாக்களை பார்த்து சினிமா கதை நிலவரத்தை பார்த்தபோதுதான் அவருக்கு புரிகிறது, அவருக்கு தன்னால் எழுதப்பட்ட கதை ஒரு உப்பு சப்பில்லாத கதை, தான் கர்வப்பட்டது சரியல்ல என்று உணர்கிறார். அப்பொழுதுதான் அந்த அவருடைய பலவீனத்தை உணர்கிறார். அவருடைய பலவீனத்தை உணரும் பொழுதுதான் அது அவருக்கு பலமாக படுகிறது. யார் ஒருவருக்கு பலவீனங்கள் முதலில் தென்படுகிறதோ அந்த பலவீனமே அவருக்கு பலமாக அமையும். நம் வாழ்வில் நம் பலவீனத்தை கடைசி வரை உணர்ந்து கொள்வதில்லை. நாம் நம்முடைய பலவீனத்தை என்று உணர்கிறோம், நாளை இறக்கும் பொழுது இன்றைய தினம்தான் நமது பலவீனத்தை உணர்கிறோம். இன்று பலவீனத்தை உணர்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. எவனொருவன் பலவீனத்தை வாழ்க்கையின் ஆரம்பத்திலே உணர்கிறானோ அந்த பலவீனம்தான் அவனுக்கு பலமாக அமையும். அந்த பலமே அவனுடைய வாழ்க்கையில் வெற்றியாக அமையும். எல்லா கட்டடங்களும் ஒற்றை செங்கலால் தான் ஆரம்பிக்கப்படுகிறது. அடுத்த செங்கலை அடுக்கும் போது சிரத்தையுடன் ஆரம்பித்தால் கட்டடம் தாஜ்மஹாலாக மாறும். சிரத்தை இல்லாமல் அடுத்த செங்கலை எடுத்து வைத்தால் தமிழ்நாடு அரசின் வீட்டு வசதி வாரியத்தில் கட்டி கொடுக்கும் இலவச வீடு மாதிரி அமையும். ஆகவே எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் சிரத்தையுடன் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம் என்று அடித்து கூறுகிறார். நாம் கட்டும் கட்டடம் தாஜ்மஹாலா அல்லது வீட்டு வசதி வாரியத்தில் கட்டப்படும் வீடா என்பதை நம்முடைய சிரத்தை தான் உணர்த்தும். வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம். 16 வயதினிலே அவருக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்று பார்ப்போமா? நாம் 16 வயதனில் பார்த்தது புதிய கதை. எதை பார்த்தோம்? ஸ்ரீதேவி பார்த்தோம், டாக்டர் வில்லன் அவரை பார்த்தோம். டாக்டர் வில்லன் தப்பான எண்ணத்துடன் நெருங்குகிறார், அதனை கண்டோம். இதனை சிம்பாலிக்காக இளநீர் சீவப்படுவதை மாற்றி மாற்றி காண்பிப்பார்கள். இளநீர் கண்ணில் பொத்தல் போடப்படும் நிலை வரும் வரை மாற்றி மாற்றி காண்பிப்பார்கள். திடீரென்று இளநீர் கைதவறி உருண்டு போகும், அதாவது மயில் தப்பித்து விட்டால் என்று அர்த்தம். அதன் பின்னர் உங்களுக்கு தெரிந்த பார்த்த கதைதான். நாம் பார்ப்பதற்கு முன் எடுத்த கதை என்ன தெரியுமா? இளநீர் சீவப்படுகிறது, இளநீர் சீவப்படுகிறது, இளநீர் கண்ணில் பொத்தல் போடப்படுகிறது, டாக்டர் தப்பி ஓடுகிறார், மயில் கர்ப்பமாகிறாள், கர்ப்பத்தை மறைத்து ஒரு திருமணம் செய்யப்படுகிறது, மணமகன் ஆண்மையற்றவன், மயிலுக்கு குழந்தை பிறக்கிறது,
கணவன் உண்மையை அறிந்து குடும்பத்திலிருந்து வெளியேறுகிறான். சப்பானியின் ஆதரவு தொடர்கிறது. அதன் பின்னர் பரட்டை கொலை செய்யப்படுகிறார். ஸ்ரீதேவியின் குழந்தையை பள்ளியில் சேர்க்கும் சமயம் அப்பா பெயர் கேட்கப்படுகிறது. அப்பாவின் பெயராக சப்பானி பெயர் சொல்லப்படுகிறது. மயிலும் சப்பானியும் ஒன்று சேர்கிறார்கள். இதுதான் பழைய கதை, நாம் பார்க்காத கதை. பாரதி ராஜாவுடன் இணைந்த பாக்யராஜ் மயில் கெட்டுவிட்டதாக அமைந்தால் ஆன்டி சென்டிமெண்ட் கதை என்று ஆகி ரசிகர்களை ஈர்க்காது என்கிறார். முதல் படம் இனிய கவிதையாக அமைய வேண்டும், ஆன்டி சென்டிமெண்ட் கதையாக இருக்கக்கூடாது என்று பாக்யராஜ் அவர்கள் வற்புறுத்துகிறார். மற்ற பிற நண்பர்களும் இதையே கூற கதை மாற்றப்பட்டது. படமும் பெரும் வெற்றியடைந்தது. இதனால் பிறர் விமர்சனங்களை பாரதி ராஜா அவர்கள் ஏற்றுக்கொண்டதனால்தான் அந்த இமாலய வெற்றி கிடைத்தது. இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்ன? தான் நினைத்ததே சரி என்று இல்லாமல் பிறர் விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்தால் வெற்றி நிச்சயம். பாக்யராஜ் இயக்கிய மற்றொரு திரைப்படம் சுவர் இல்லாத சித்திரங்கள். அவருடைய நண்பர்கள் பலருக்கு தலைப்பு பிடிக்கவில்லை. காரணம் சினிமா சென்டிமெண்ட். ஓடாதே நில் என்று திரைப்படம் எடுத்தார்கள், ஆனால் பாதியில் நிறுத்தப்பட்டு விட்டது என்று சிலரும், தப்பி ஓடிய கைதி என்ற படம் வந்தவுடன் ஒரே அடியாக ஓடிப்போய்விட்டது என்றும் கூறி தலைப்பை மாற்றச் சொன்னார்கள். இதைவிட வேறு நல்ல டைட்டில் தலைப்பு யாரேனும் கொடுத்திருந்தால் அதனை கூட ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் தேவையில்லாமல் தேவையில்லாத சென்டிமெண்ட்டுக்கு அவர் இணங்கவில்லை. நாம் கற்கும் பாடம் தேவையில்லாத சென்டிமெண்ட்டுக்கு இணங்க வேண்டாம். இதன் மூலம் நாம் கற்பது தேவையில்லாத சென்டிமெண்ட்டுக்கு இணங்க வேண்டாம். அடிமை பெண் என்ற திரைப்படம் எம்ஜிஆரை அடிமையாகப்படுத்திவிட்டது இல்லை. எனவே தேவையில்லாத சென்டிமெண்ட்டுக்கு இணங்காதே. இதுதான் நாம் இதிலிருந்து அறிந்து கொள்வது. அடுத்து அவர் எடுத்த படம் ஒரு கை ஓசை. இதன் நாயகன் ஒரு ஊமை. ஆனால் படம் பெரும் வெற்றி பெற்றது. எனவே வெற்றிக்கு காரணம் நாயகன் மட்டுமே அல்ல, திரைக்கதை சம்பவங்களே வெற்றிக்கு காரணம் என்று கூறுகிறார். ஒரு படத்திற்கு எத்தனை கேரக்டர்கள் தேவை? அவர் காலகட்டத்தில் வெளிவந்த ஒரு படம் அவள் ஒரு தொடர்கதை. ஏ பாலச்சந்தரின் இயக்கத்தில் வெளிவந்த அந்த திரைப்படத்தில் எத்தனை கதை மாந்தர்கள் உண்டு? அதில் கதை மாந்தர்கள் ஏராளம் ஏராளம். அனைவருக்கும் சரியான பங்களிப்பு அப்படத்தில் இருந்ததால் படம் வெற்றி பெற்றது. பாக்யராஜ் இயக்கிய மௌன கீதங்களில் மூன்று பாத்திரங்கள் தான், நாயகன், நாயகி, அவர்களின் குழந்தை. இந்த மூன்று கதாபாத்திரங்களை வைத்தே மௌனகீதங்கள் எடுக்கப்பட்டது. அதுவும் பெரும் வெற்றி அடைந்தது. கதை சொல்ல எவ்வளவு கேரக்டர்கள் தேவையோ அதுவே போதும் என்கிறார் பாக்யராஜ். அதற்கு ஒரு உதாரணமாக அவர் ஒரு கதையும் சொல்லுகிறார். ஸ்டீல்பர்க் என்ற டைரக்டர் டியூவல் என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார். அதன் கதை, நாயகன் ஒரு காரில் சென்று கொண்டிருக்கிறார். காரின் முன்னே ட்ரக் டிரைவர் ஒருவர் ட்ரக்கை ஓட்டிச் செல்கிறார். நாயகனுக்கு வழி கேட்டும் ட்ரக் டிரைவர் வழி கொடுக்கவே இல்லை. நாயகன் எவ்வளவு முயன்றும் அந்த ட்ரக் டிரைவரை முந்த ஓவர்டேக் செல்லவே ஓவர்டேக் செய்யவே முடியவில்லை. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் மிகவும் கஷ்டப்பட்டு சாமர்த்தியமாக ஓவர்டேக் செய்து விடுகிறார். சென்றவுடன் சாலையோரத்தில் ஒரு சிற்றுண்டி சாலை. அந்த சிற்றுண்டி சாலையில் சிற்றுண்டி அருந்தியவுடன் காரை எடுத்து செல்கிறார். அந்த நேரத்தில் ட்ரக் டிரைவர் இவரை முந்தி விடுகிறார். ஸோ திரும்பவும் ட்ரக் டிரைவர் முன்னால் செல்கிறார், கார் பின்னால் செல்கிறது. கார் டிரைவர் நமது நாயகன் வழி கேட்கிறார், ட்ரக் டிரைவர் வழி கொடுக்கவே இல்லை. திடீரென்று ட்ரக் டிரைவர் தன் கைகளால் சைகை செய்கிறார் போகலாம் என்று. இவரும் நமது நாயகரும் ஆகா வழி கிடைத்து விட்டதே என்று
அந்த பாதையில் வேகமாக செல்கிறார். அப்பொழுதுதான் தெரிகிறது எதிர்பக்கத்தில் ஒரு வண்டி மிகுந்த வேகத்துடன் வருவதை பார்த்து. அப்பொழுதுதான் நமது நாயகர் உணர்கிறார், வழிவிட்டது, நம்மை கொள்வதற்குத்தான் இவர் வேலை பார்க்கிறார், நம்மை போக விடுவதற்காக அல்ல என்று உணர்கிறார். அதிலிருந்தும் தப்பித்து சிறிது தூரம் செல்கிறார். சிறிது தூரத்தில் சாலை ஒரு மோட்டல் ஒன்றில் தங்குகிறார். அங்கும் மறுபடியும் காபி சாப்பிட்டவுடன், அப்பாடா நமக்கு சந்தோஷம், அந்த ட்ரக் டிரைவர் இனி நமக்கு முன்னால் செல்ல மாட்டார், நாம் வேகமாக சென்று விடலாம் என்று ரோட்டில் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது திடீரென்று ஒரு குறுக்கு பாதையில் அந்த ட்ரக் டிரைவர் திரும்பவும் அவர் பின்னே வந்து ட்ரக்கை விரட்டுகிறார். விரட்டி கொண்டே இருக்கிறார். எப்படியாவது அந்த கார் தப்பித்து விடுமா என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது கார் டிரைவரும் வேகமாக ஓட்டுகிறார், பின்னால் வரும் ட்ரக் டிரைவரும் வேகமாக ஓட்டுகிறார். அந்த நேரத்தில் எதிர்ப்பக்கம் அதாள பாதாளமான பள்ளத்தாக்கு ஒன்று உண்டு என்று ஒரு அறிவிப்பில் காட்டப்படுகிறது. அந்த அறிவிப்பை பார்த்த நம் கதாநாயகர் மிக வேகமாக சென்று அந்த பள்ளத்தாக்கு ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே கீழே குதித்து தப்பித்து விடுகிறார். அந்த அறிவிப்பு பலகையை பார்க்காத ட்ரக் டிரைவர் கார் மீது மோதி காரும் கீழே விழுந்து ட்ரக்கும் கீழே விழுந்து கதை முடிகிறது. இதுதான் அவர் சொன்ன கதை. இக்கதையில் எத்தனை கதாபாத்திரங்கள் உண்டு? நீங்கள் இரண்டு கதாபாத்திரங்கள் உண்டு என்று சொல்வீர்கள். அல்ல, இரண்டு கதாபாத்திரங்கள் அல்ல, கார் டிரைவர் ஒருவர் மட்டும்தான் இதில் கதாபாத்திரம். அப்பொழுது ட்ரக் டிரைவர் என்ன, அந்த படத்தில் கடைசி வரை ட்ரக் டிரைவரை காட்டவே இல்லை. ஆக ஒரே ஒரு கதாபாத்திரத்தை கொண்டும் கதை சொல்ல முடியும் என்று உணர்ந்தார். அதனால் தான் மௌனகீதங்களில் மூன்றே மூன்று கதாபாத்திரங்களை மட்டும் வைத்து பெரும் வெற்றி பெற்றார். உங்கள் அனைவருக்கும் தெரியும் சாண்டோ சின்னப்பத்தேவர் அவர்கள். அவரிடம் கதை சொல்ல யாரும் சென்றால் கதை முழுவதும் கேட்க மாட்டார். நாலு வரி கதையில் என்றுதான் கேட்பார். கதை முழுவதையும் நாலு வரிகளில் சொல்ல வேண்டும். பாக்யராஜ் அவர்களும் சாண்டோ சின்னப்பத்தேவரை பார்க்கும் போது ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். அவர் எப்பவும் சொல்வது போல் நாலு வரியில் கதை சொல்லுங்கள் என்று கேட்டார் நமது பாக்யராஜ் அவர்களால் நாலு வரியில் கதை சொல்ல முடியவில்லை. ஸோ அந்த சந்திப்பு தோல்வியில் முடிவடைந்தது. அந்த தோல்விக்கு பின்னர் நாலு வரியில் கதை கேட்கிறார், அவர் எடுத்த படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாக இருக்கிறதே, அவரிடம் எப்படி நாலு வரிகளில் கதை சொல்வது என்று ஆராய்ந்தார். இதுவரை வந்த தமிழ் படங்களின் வெற்றி படங்கள் எல்லா அனைத்தையும் நாலு வரிகளில் எழுத முடியுமா என்று திரும்பி பார்த்தார். தெய்வமகன் என்ற ஒரு திரைப்படம், அந்த தெய்வமகனின் திரைக்கதையை நாலே வரிகளில் அவர் திரும்பி எழுதி பார்த்தார். கல்யாண பரிசு என்ற ஒரு மிகப்பெரும் காவியம், அந்த காவியத்தையும் நாலே வரிகளில் கதையாக எழுதினார். அப்பொழுதுதான் உணர்ந்தார், எவ்வளவு பெரிய வெற்றி படமாக இருந்தாலும் அதை நாலு வரிகளில் அடக்க முடியும் என்று உணர்ந்தார். அதன் காரணமாகத்தான் சாண்டோ சின்னப்பத்தேவர் கேட்கும் போதெல்லாம் நான்கு வரிகளில் கதை என்று கேட்டிருக்கார். அதை உணர்ந்த பாக்யராஜும் எழுதும் போது நாலு வரிகளில் எழுதி அதை 40 வரியாக்கி அதை 400 வரியாக்கி நமக்கு கொடுக்கிறார். ஸோ நாலு வரிகளில் யார் கதையை சொல்ல முடியுதோ அவர்கள்தான் வெற்றிக்கு வழிவகுப்பார்கள். அடுத்து தாவணி கனவுகள். அவர் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள் பல வந்தாலும் தாவணி கனவுகள், சின்ன வீடு இவைகள் எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை. ஆரிரரோ என்ற ஒரு படம், அதுவும் எதிர்பார்த்த வெற்றி கிட்டவில்லை. வெற்றி கிட்டவில்லை என்றாலும் எதனால் வெற்றி கிட்டவில்லை என்று அவர் ஆராய்ந்தார். ஆராரோ ஆரிரோ என்ற படத்தில் ஏதோ ஒரு குறை உள்ளது, ஆனால் அதில் என்ன குறை என்று அவரால் அறிய முடியவில்லை. அச்சமயம் ஒரு ஆங்கில படத்தை ஒன்று பார்க்கும்பொழுதுதான் தன்னுடைய படத்தில் என்ன குறை இருந்தது என்று கண்டுபிடித்தார். கதையில் பிரச்சனை என்னவோ அதை முதலில் சொல்லி சம்பந்தப்பட்ட கதாபாத்திரத்தின் மேல் ரசிகர்களுக்கு போதிய அனுதாபத்தை முதலில் உண்டாக்கி இருக்க வேண்டும்.
ஆனால் ஆராரோ ஆரிரோரோ படத்தில் நாயகி பானுப்பிரியாவின் மேல் போதிய அனுதாபத்தை முதலிலேயே படத்தில் உண்டாக்கவில்லை. இதுதான் அப்படத்தின் தோல்விக்கு காரணம் என்று அறிந்தார். சினிமா படங்கள் என்றாலே கதாநாயகன் இருப்பார்கள், கதாநாயகிகள் இருப்பார்கள், வில்லன்களும் இருப்பார்கள். அந்த காலத்தில் எம்ஜிஆர் என்றால் அவருக்கு வில்லன் நம்பியார் பி எஸ் வீரப்பா, சிவாஜி என்றால் வில்லன் பாலாஜி, ரஜினி என்றால் விஜயகுமார், விஜயகாந்த் என்றால் ஆனந்தராஜ். இப்படி ஒவ்வொரு கதாநாயகர்களுக்கும் ஒரு வில்லன்கள் இருப்பார்கள். ஆனால் அதிகமான திரைப்படங்களை கொடுத்த பாக்யராஜின் படங்களில் வில்லன் கேரக்டர்கள் அவ்வளவாக வரவில்லை. படத்தின் வில்லன் யார்? வில்லன் என்பவன் மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. வில்லன் என்பது பிரச்சனைகள் தான் வில்லன். ஒரு படத்தின் பிரச்சனைகள் தான் வில்லன். நமது முக்கிய கதாபாத்திரத்திற்கு எதிராக உள்ள பிரச்சனைகளோ அல்லது எதிரிகளோ படம் பார்ப்போரை அசர வைக்கும் வகையில் மிக மிக வலிமை உள்ளதாக அல்லது வலிமை உள்ளவர்களாக அமைக்க வேண்டிய அத்தியாவசியம் மிகவும் அத்தியாவசியம் என்பதை மிக முக்கிய உக்தியாக அவர் நினைக்கிறார். கதாநாயகர்களை விட வில்லன் பாத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு உக்தியை அவர் இப்பொழுது எழுத துடிக்கும் இளையர்களுக்கு அவர் கூறுகிறார். இவ்வாறு பல படங்களில் வந்த சம்பவங்கள் தானே என்று எதையும் ஒதுக்காமல் அதை எப்படி புதுமையாக மாற்றி அமைக்கலாம் என்று மாற்றி யோசித்து அதன்படி நடந்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அவருக்கு வெற்றி கிடைத்தது போல் நீங்களும் மாற்றி யோசித்தால், புதுமையை விரும்பி மாற்றி யோசித்தால், செங்கல்லை வைக்கும்போது யோசித்து அடுத்த செங்கலை வைக்க ஆரம்பித்தால் நீங்களும் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள். வணக்கம். பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. பலவீனத்தை உணர்ந்தவன் பலப்படுகிறான் என்பது தொடங்கி சினிமாவில் கதை உருவான விதம், கதை வேறு விதமாக உருமாற்றம் பெற்ற விதம், இரண்டிற்குமான ஒற்றுமை வேற்றுமைகளை காட்சி அமைப்புகளோடு கூடி நூல் கருத்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நூல் கருத்துரை வழங்கும் நேரம். நூல் கருத்துரை வழங்க வருமாறு இளநிலை இரண்டாம் ஆண்டு ஆங்கிலத்துறை மாணவி தேவசரின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா, எனது பெயர் தேவசர்லின். நீங்க வந்து புத்தகத்தை பத்தி பேசினது எங்களை வந்து அந்த புத்தகத்தை வாசிக்க தூண்டின விதமா அமைஞ்சிச்சியா, அதுக்காக ரொம்ப நன்றி. சினிமால பாக்யராஜ் அவர்கள் வந்து வெற்றி பெற்றதையும் அந்த வெற்றி பெற்றதற்கான காரணத்தையும் அந்த புத்தகத்துல கூறியிருக்காங்கன்னு அழகா எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சியா. இப்ப நம்ம தோல்வி அடைஞ்சாலுமே அந்த தோல்வியை நம்ம வந்து பார்க்காம அந்த தோல்வி வந்து அந்த தோல்வியில இருந்து எப்படி நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு அந்த புத்தகத்துல இருக்கிறதா சொன்னீங்க. இது எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஊக்கமான புத்தகமா அமையும் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா அந்த புத்தகத்தை பத்தி சொன்னதுக்கு. வணக்கம். நூல் கருத்துரை வழங்கிய மாணவிக்கு நன்றி. அடுத்தபடியாக நூல் கருத்துரை வழங்க வருமாறு எலிசபெத் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் அகில வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். வழக்கமாக இலக்கியங்களையும் அல்லது புதிய கவிதைகள் போன்ற இன்ன பிற நூல்களை பற்றியே நாம் கிட்டத்தட்ட 67 வாரங்களில் சிந்தித்து கொண்டிருந்ததை சற்று மாறுதலாக இன்றைய தமிழர்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கின்ற தமிழ் சினிமாவை பற்றி, அதுவும் குறிப்பாக பாக்யராஜ் என்றாலே ஒரு ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்துகின்ற டைரக்டரை பற்றிய செய்தியும் நமக்கு இருக்கின்ற நிலையில், ஐயா கும கதிரேசன் அவர்கள் கணிதத்துறை பேராசிரியராக இருந்து சாதித்துள்ள அவரை பற்றி சொன்னிய போது உண்மையிலேயே பெரிய விடயமாக பார்த்து கொண்டிருந்தேன்.
என்றாலும் கூட அவர் இந்த நூலினை அதில் உள்ள செய்தியினை தான் எப்படி பெற்றுக்கொண்டாரோ அதை அப்படியே நமக்கு தந்திருக்கின்றார். ஒரு நூலினை படிக்கின்ற பொழுது படிக்கின்ற வாசகன் எப்படி பெறுகின்றானோ அதை கதை சொல்லியாக மாறி அடுத்தவருக்கு தருகின்ற பொழுது அந்த நூல் கதையை கேட்பவர்களுக்கும் சென்று சேரும் என்பது புதுமையான ஒரு உணர்வு. அந்த வகையில் இந்த புத்தகத்தை துவக்குகின்ற பொழுது இது புத்தகமில்லை பொக்கிஷமான புதையல் என்று ஆரம்பித்தார். இறை அன்புவின் வேடிக்கை மனிதர்கள் என்ற நூலை படித்தேன். அதில் வேடிக்கை மனிதர் நிறைய இல்லை, ஒரு சிலர் தான் இருந்தார்கள் என்று சொல்லியும் அது கொங்கு தமிழ் நூலாக இருந்தது என்று முடித்து, பிறகு புதுமைப்பித்தன் சிறுகதைகளை படித்தேன், அதில் நெல்லை வட்டார மக்களுடைய மொழிபெயர்ப்பு அதிகமாக, மொழி சொல்லாக்கம் அதிகமாக இருந்ததால் அதையும் கைவிட்டேன், என்னால் பேச முடியாது என்பதனால். ரசித்த பிடித்த புத்தகம் என்று என்னை கவர்ந்தது கே பாக்யராஜ் அவர்கள் எழுதிய இந்த புத்தகம்தான் என்று சொல்லி, வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் என்ற நூலினை பற்றி அந்த நூலுக்குள் சென்றார். பாக்யராஜ் ஒரு இயக்குனர், அவர் தன் வெற்றி தோல்விகளை எப்படி அலசுகிறார் என்பதை சொல்லுகின்ற பொழுது கற்க வேண்டிய பாடங்கள் என்கின்றார். தோல்வியில் கற்க வேண்டிய பாடங்கள் அதிகம், வெற்றியிலும் கற்க வேண்டிய பாடங்கள் அதிகம். பொக்கிஷமான அந்த நூல் 120 விலை கொண்ட டிஸ்கவரி வெளியீடாக வந்திருக்கிறது என்ற புத்தக மதிப்புரையும் சொல்லி, தன் குரு பாரதி ராஜாவை சிறப்பிக்கும் மூலமாக ஆசிரியர் பாக்யராஜ் சொல்லுகின்ற பொழுது, இதில் இருக்கின்ற சிறப்புகள் அத்தனையும் நீங்கள் மகிழ்வீர்களேயானால் அது என் குரு பாரதி ராஜாவை சேரும், அதே நேரம் அதில் இருக்கின்ற சிறுமைகள் என்றால் அது என்னை சேரும் என்று சொல்லி தன்னடக்கமாக இந்த நூலினை தொடங்குகிறார் என்று சொல்லி சொன்னது இன்றைய இளைஞர்களுக்கு, ஒரு ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பந்தத்தை நினைவு கூறுவதாக இருந்தது. இளையருக்கு அது கைவிளக்காக இருக்கும் என்று அழகாக சொல்லி 21 கதைகளை கொண்ட புத்தகம், முதல் கதை உப்பு சப்பில்லாத கதை என்று பாக்யராஜே கூறுகிறார் என்று சொல்லி, சென்னை சென்று சினிமா கதைகளை பார்த்த பின் தான் எழுதிய கதை எதற்கும் உதவாது என்று எடை போடுகின்ற அந்த செய்தி, பலவீனமே பலமாக அமையும், எது எந்த பலம் பலவீனம் இருக்கிறதோ அது பலமாக அமையும் என்று புரிந்து கொண்ட செய்தி, ஒற்றை செங்கலால் தான் கட்டிடம் ஆரம்பிக்கிறது ஆனால் அடுத்த செங்கல் எடுத்து வைக்கின்ற பொழுது கவனத்தோடு வைத்தால் தான் அது கட்டிடம் மாளிகையாக வனப்பு மிக்கதாக இருக்கும், மாறாக கவனமில்லாமல் எடுத்து வைக்கின்ற பொழுது அது வீட்டு வசதி வாரிய குடியிருப்புக்காக கட்டப்படுகின்ற வீடாக இருக்கு என்று சொன்ன ஊமை மிக அற்புதமாக இருந்தது. இவைகளெல்லாம் வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்று அவர் சொன்ன செய்தி. ஸ்ரீதேவியை பார்த்து, ஸ்ரீதேவி நடித்த படமான 16 வயது நிலை படத்தை பார்த்தோம். அதில் இளநீர், அதாவது டாக்டர் வில்லனாக காட்டப்படுகின்றார், இளநீர் சீவுவது, பின் இளநீர் தப்பிப்பது, மயில் தப்பிப்பது என்ற அந்த கதையை முழுமையாக சொல்லி அந்த கதையை அப்படியே படமாக மாற்றியிருந்தால் அது ஆன்டி சென்டிமெண்ட் கதையாக இருந்திருக்கும் என்பதால் பாக்யராஜ் மறுத்ததாகவும், பிறகு பாரதி ராஜா அதை ஏற்றுக்கொண்டு கதையை மாற்றி அமைத்ததால் தான் அந்த படம் வெற்றி பெற்றது என்று அவர் எழுதியதாக கூறியிருந்தார். நாம் கற்பது தான் நினைத்தது சரியென்று எண்ணாமல், இந்த செய்தியில நகர்த்து நாம் நினைப்பது சரியென்று எண்ணாமல் பாரதி ராஜா எப்படி அதை ஒத்துக்கிட்டு பாக்யராஜுக்கு முதன்மை கொடுத்தாரோ அதுபோல பிறர் கருத்தையும் ஏற்கின்ற எவனொருவனோ அவனால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பது இதிலிருந்து பெறப்படுகின்ற பாடம் என்கின்ற அந்த கருத்தையும் சொன்னார். சுவரில்லாத சித்தாரம் சித்திரம், சுவரில்லாத சித்திரம் தலைப்பு பிடிக்கவில்லை என்று நண்பர்கள் கூறிய பொழுதும் அந்த சென்டிமெண்ட் எல்லாம் இங்கு வேண்டாம் என்று சொல்லி அதற்கான பல விளக்கங்களை தந்திருந்தார். அடிமைப்பெண் என்ற புரட்சி தலைவருடைய படம் அது என்ன தோல்வி கண்டதா, இப்படி எல்லாம் பல செய்தி சொல்லியிருந்தார். அதனால இவருடைய படம் ஒரு கை ஓசை, இதன் நாயகன் ஊமை, ஊமையாக இருந்ததனால் அந்த படம் வெற்றி பெறாமல் போய் மிகப்பெரிய வெற்றி காரணம் அந்த படம் நாயகனை மையமாக வைத்து நகரவில்லை, அதில் இருந்த மற்ற கதாபாத்திரங்களை மையமாக வைத்து நகர்ந்தது என்ற செய்தியும், அதேபோல் ஒரு சம்பவமே படத்தை நகர்த்துகிறதே ஒழிய கதாபாத்திரம் என்பது அல்ல, அவ்வளவு தொடர் கதை வென்றதுக்கு காரணம் நிறைய பாத்திரங்கள் என்று பாக்யராஜ், அதாவது அந்த கதாபாத்திரங்கள் நிறைய இருந்தது என்பது இவர் உணர்ந்ததாகவும், மௌனகீதம் மற்றும் 3 கதாபாத்திரங்களை மட்டுமே நகர்ந்தது என்பதற்கு காரணம் பாத்திரங்களுடைய வலுவு மட்டுமல்ல அந்த சூழ்நிலையும் அங்கிருக்கின்ற செயல்களுமே என்று சொன்னது. அதற்கு அவர் சொன்ன ஒரு கதை, ஸ்பீட்பேக் என்கின்ற டைரக்டர் எடுத்த படம், ஒரு ட்ரக்கு போறது, ட்ரக்கை மாத்தி செய்தி முழுசா சொன்னார், முந்துறது பிந்தி போறது, மறுபடியும் முந்துறது, ட்ரக் டிரைவரை காட்டவே இல்லை, ட்ரக் மட்டும் காட்டப்படுகிறது, ஆக ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அந்த கதையினுடைய நாயகனாகவும் கதையாகவும் வருகின்றார், கடைசியில் அவர் தப்பிக்கிறார், ட்ரக் டிரைவர் ஒழிந்து விடுகிறார் என்ற கதை முடிகிறது என்ற செய்தியை சொல்லி, கதைக்கு கதா நிறைய கதாபாத்திரங்கள் தேவையில்லை ஆனால் ஒரே பாத்திரம் கூட வெல்ல முடியும் என்று அவர் புரிந்து கொண்டதாக, பாக்யராஜ் புரிந்து கொண்டதாக சொன்ன செய்தி.
சாண்டோ சின்னப்பாதி அவர் எப்பவும் கதை கேட்குள்ள நாலே நாலு வரியில கதை சொல்லணும் தான் கேட்பாரு. பாக்கியராஜால் முதல்ல சொல்ல முடியல, பிறகு நாலு பேர்ல கதை எப்படி சொல்றதுன்னு நினைச்ச போது இவர் வெற்றி பெற்ற படங்கள்லாம் கொடுத்தாரு, அது எப்படி நாலு பேர்ல அந்த படம் எல்லாம் எப்படி நாலு வரி கதையாக இருந்திருக்க முடியும் என்ற போது அவர் சில படங்களை எடுத்துக்கொண்டு கல்யாண பரிசு படத்தை நாலு பேர்ல கதை எழுதி பார்த்தபோது அவரால் முடிந்தது. அதுக்கப்புறம் அவர் நாலு பேர்ல தான் கதை எழுதினாரு. நாலு பேர்ல கதை எழுதி நாற்பது வரியாக மாற்றி நாற்பது வரி 400 வரி வரைக்கும் இழுத்து கொண்டு போய் கதையாக தந்த வெற்றி பெற்ற ஒரு இயக்குநராக பாக்கியராஜ் இருந்ததுக்கு காரணம், யாரால் புவியில் சொல்ல சுருக்கமாக சொல்ல முடிகிறதோ அவர்தான் பெரும் வெற்றி பெறுகிறார் என்கின்ற ஒரு புதிய செய்தியும் தந்திருக்கிறார். தாவணி கணக்குகள் ஆறாரோ ஆறினரோ வெற்றி பெறவில்லை. கதையில் பிரச்சனைகளை சொல்லி அனுபவத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும், அதனால் செய்ய முடியாத போனதுனால இந்த ஆறாரோ ஆறினரோ தோல்வி கண்டது என்பதை பாக்கியராஜ் பிற்பாடு உணர்ந்து கொள்கிற காரணம் ஒரு ஆங்கில படத்தை பார்த்து அதிலிருந்து பெற்ற செய்தி என்று சொன்ன செய்தி மிகவும் சுவையாக இருந்தது. படங்கள் கதாநாயகர் என்றால் வில்லன் இருக்குவது வழக்கம், ஆனால் படத்துக்கு படம் வில்லன் தான் இருக்கணும் என்கின்ற முறைமை இல்லை. முறைமையை மாற்றியவர் பாக்கியராஜ். அவர் மாற்றி யோசித்து நடந்ததால் வெற்றி கிட்டி. அவர் என்ன பண்ணார்னா, சூழ்நிலையையும் காட்சி அமைப்பு சந்தர்ப்பத்தையும் ஒரு ஒரு வில்லனாக மாற்றி படத்தை நகர்த்தி சென்றார். அதனால் பாக்கியராஜுக்கு வெற்றி கிடைத்தது. மாற்றி யோசித்து நடந்தால் வெற்றி கிடைக்கும். பாக்கியராஜுக்கு வெற்றி கிடைத்தது போல் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் மாற்றி யோசியுங்கள் என்று கும கதிரேசன் அவர்கள் மிக அழகாக தன்னுடைய தான் படித்த உள்வாங்கிய கதையை பாக்கியராஜை பற்றிய செய்தியை நமக்கு மிக அழகாக மனம் கொள்ளுமாறு சொல்லி அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு வாழ்த்தையும் பாராட்டினையும் தெரிவித்து இப்படி நல்ல ஒரு அதாவது ரொம்ப சீரியஸா செஞ்சிருந்த நேரத்துல கொஞ்சம் யதார்த்தமான நடப்பியல் செய்திகள் இருக்கிற சினிமாவை கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக அதுவும் நமக்கு தேவையான ஒன்றாக இருந்தது. அதை கேட்கின்ற பொழுது அப்படியே போற போக்கில் கேட்டு போற நல்ல செய்தியாக இருந்தது. பல அரிய கருத்துக்கள் உள்ள இருந்தது. வெற்றி பெற வேண்டும் என்றால் சில நேரங்களில் பிடிவாதத்தை விட்டு கொடுக்க வேண்டும் ஒரு செய்தி. இன்னொன்னு, மாற்றி யோசித்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். யார் சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறானோ அவன் வெற்றி பெற முடியும். இது போன்ற நல்ல அருமையான நறுக்கு தெரித்த வசனங்களை எல்லாம் கதைகளில் இந்த செய்திகளில் அவர் சொல்லி நம்மை மகிழ்வித்திருக்கிறார் என்பதை விட மாணவர்களுக்கு அறிவூட்டி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு கதை, ஒரு பாக்கியராஜனுடைய கதை என்று சொன்னால் ஏதோ ஒரு வழக்கமா சொல்லுவாங்க, அந்த வார்த்தை சொல்றதுக்கு யோசிச்சா சொல்லிட்டே கிளுகிழுப்பான படத்தை எடுக்கிறவர் என்கின்ற பெயர் பெற்றவர் பாக்கியராஜ். ஆனால் அவருடைய கதையில் அழுத்தமும் தெளிந்த நீரோடையுமான செய்திகள் குவிந்திருக்கிறது என்பதை அவர் எழுதிய நூலின் வாயிலாக நமக்கு தந்திருக்கிறார் கும கதிரேசன் அவர்கள். ஐயாவுக்கு மெத்த நன்றியை தெரிவித்து இப்படி நல்ல நிகழ்வினை ஏற்படுத்தி வாரந்தோறும் நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயநாடார் ஜானகியம்மாள் கலை அறிவியல் கல்லூரியினுடைய இளநிலை பேராசிரியர் அருண்மொழி அவர்களுக்கும், துணை இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், முனைவர் சாந்தி அவர்களுக்கும், முனைவர் வினோத் அவர்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும், மற்றும் ஏனைய அத்துணை பேருக்கும், இதில் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற நன்மக்கள் அத்தனை பேருக்கும் நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நூல் கருத்துரை வழங்கி சிறப்பித்த மலேசியா சிங்கப்பூரை சார்ந்த ரத்தினகன் கணேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்விலே 16 வயதிலே நூல் குறித்து ஐயா அவர்கள் கருத்துரை வழங்கும் பொழுது நாம் அனைவருக்குமே பரட்டை, மயில், சப்பானி முதலான கதாபாத்திரங்கள் கண்முன் தோன்றி மலர்ந்தன. ஐயா சொல்லும் போது சொன்னார், இளநீர் வெட்டப்படுவது என்பது கூட திரைப்படத்தில் தீமை என்பது என்றாலும் ஒரு நாள் அழிந்து போகும். அந்த மாங்கொட்டையினுடைய வளர்ச்சியை அடுத்தடுத்து காண்பித்துக் கொண்டே போவார் பாக்கியராஜன் அவர்கள். அன்பு என்பது மேலும் மேலும் வளரக்கூடியதாக இருக்கும். அன்பு என்பது அழகினால் வருவதல்ல, அது மன ஆழத்தினால் வருவது என்பதை காட்சி அமைப்பாக சொல்லியிருப்பார். அந்த வகையிலே பாரதி ராஜாவின் புகழ்பெற்ற திரைப்படங்களை சுட்டிக்காட்டியதோடு பொருளாதார ரீதியாக தோல்வியை தழுவிய திரைப்படமும் அதற்கான காரணத்தையும் மிக அழகாக சுட்டிக்காட்டினார். சுவர் இல்லாத சித்திரங்கள், அபல் ஒரு தொடர்புரை முதலான பல திரைப்படங்களில் மனித உணர்வுகளின் விழா வருவதை நம்மளால் காண முடியும் என்று ஒரு அழகான நூல் கருத்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கொள்கின்றோம். இந்த பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல்வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி தெரிவிக்கொள்கின்றோம். தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், கருத்துரை வழங்கிய பேராசிரியர்களுக்கும், மாணவிகளுக்கும், தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற மலேசியாவை சேர்ந்த துளசில சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், ஆறுமுகசாமி ஐயா அவர்களுக்கும், எலிசபெத் அம்மா அவர்களுக்கும் நன்றி. நம்மோடு தொடர்ந்து நிகழ்வில இணைப்பில இணைந்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் மாணவர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.